அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது டெனிசன் கேம்பிட்டினுடைய ரிக்ஸ். அதை இப்பொழுது நான் உங்களுக்காக வழங்க உள்ளேன். அதாவது டெனிசன் கேம்பிட்டை பயன்படுத்தி மூன்று வகையான ரிக்ஸ் அண்ட் ரேப்பை பற்றி இன்று வழங்கப்படுத்த உள்ளேன். நீங்கள் கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அந்த பெல் பட்டினையும் கிளிக் செய்யுங்கள். ஓகே, வாருங்கள் இப்பொழுது ஆட்டத்திற்கு போகலாம். ஓகே, முதலாவது E4, அடுத்த மூவ் வந்து D5. இது வந்து ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ். அடுத்த மூ டெனிசன் கேம்பிட். அடுத்த மூ டி கிராஸ் E4, தென் நைட் G5, நைட் F6. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் இடம்பெறப் போகின்றது. அதாவது இந்த குதிரையை வெட்டப்படப் போகின்றது. எனவே இதை பாதுகாக்க இந்த குதிரை கொண்டு வந்து இங்கே வைக்கப்பட்டு விட்டது. அடுத்த மூ D3. இப்பொழுது கட் பண்ண கொடுக்கப்படுகின்றது சிப்பாய். இப்பொழுது சிப்பாயை வெட்டுவாராக இருந்தால் ஒரு பாதகமான விளைவுகளையே அதை ஏற்படுத்தும் விளக்கிற்கு. அதை பாருங்கள், ஈக்ரோஸ் D3. இந்த ஆட்டத்திலே குயினாலும் இதை வெட்டலாம். இங்கே பாருங்கள், இந்த குயினாலையும் இதை வெட்டலாம், அல்லாவிட்டால் இந்த மந்திரியாலையும் இதை வெட்டலாம். ஆனால் இப்பொழுது மந்திரியால் வெட்டுவது தான் பெட்டரான மூவாக காணப்படுகிறது. அதாவது பிஷப் கிராஸ் D3. ஓகே, அடுத்த மூவ் வந்து H6. இப்பொழுது ஒரு அட்டகாசமான ஒரு ஆட்டம் பாருங்கள். அதாவது அடுத்த மூவிலே இந்த குதிரையானது இங்கு சென்று இதை கட் பண்ண போகின்றது. இப்பொழுது கட் பண்ண, இப்பொழுது இந்த ஆட்டத்திலே இந்த குயின் போக போது அல்லாவிட்டால் இந்த ரூக் போக போகுது. எனவே இதை தடுக்கும் விதமாக அந்த குதிரை கட் பண்ணப்படுகின்றது. இப்பொழுது பொண்டஃபுல் அற்புதமான ஒரு ஆட்டம் வயிற்றினால் மேற்கொள்ளப்படுகின்றது. அதாவது பிஷப் கோ டு G6 அண்ட் செக். இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால், பிளாக் கிங் வந்து அதை கட் பண்ணுகின்றது G6 இருக்கின்ற பிஷப். ஓகே, அடுத்த நகர்விலே அற்புதமான ஆட்டத்தின் ஊடாக இப்பொழுது குயின் கட் பண்ணப்படுகின்றது ஒயிட் குயினால். இப்பொழுது இந்த ஆட்டத்திலே பிளேக்கானது ரிசைன் பண்ண வேண்டிய நிலை காணப்படுகின்றது. ஓகே, இது ஒரு வகையான ரிக்ஸ். அடுத்த ரிக்ஸுக்கு இப்பொழுது நாங்கள் செல்லலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓகே, இப்பொழுது நாங்கள் டெனிசன் கேம்பிட்டினுடைய இரண்டாவது பகுதிக்குள் செல்லலாம். அதாவது இரண்டாவது ரிக்ஸ், அதாவது வேரியேஷனுக்கு செல்லலாம். ஓகே, வாருங்கள் இப்பொழுது ஆட்டத்திற்கு நாங்கள் செல்லலாம். முதலாவது மூவ் நைட் F3 D5. அடுத்த மூவ் வந்து E4. இது வந்து டென்ஷன் கேப்ட். ஓகே, அடுத்த மூவ் வந்து இப்பொழுது சிப்பாய் வெட்டு கொடுக்க, சிப்பாயானது பிளாக் சிப்பாயானது ஒயிட் சிப்பாயை கட் பண்ணுகின்றது. இதன் ஊடாக இப்பொழுது என்ன நடக்கப் போகின்றது என்றால், குதிரையை வெட்டப் போகின்றது பான். அதாவது சிப்பாய் வந்து குதிரையை வெட்டப் போகுது. அதுக்கு என்ன செய்யணும் என்றால், குதிரையை எடுத்துக்கொண்டு நாங்கள் போக வேண்டும். அந்த குதிரையானது G5க்கு நகர்த்தப்படுகின்றது. ஓகே, அடுத்த மூவிலே இப்பொழுது இந்த சிப்பாயானது இந்த ஒயிட் குதிரையாயி வெட்டப்படப் போகின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக பிஷப் F5க்கு இங்கே நகர்த்தப்படுது என்று வைப்போம். இங்கே பிஷப் இங்கே நகர்த்தப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில் அடுத்த மூவ் வந்து நைட் C3, அடுத்தது நைட் F6. ஓகே, ஐந்தாவது மூவ் குயின் கோ டு E2. இது ஒரு அற்புதமான நகர்வாக இது காணப்படுகின்றது. அடுத்த மூவ் வந்து குயின் B5 D4. குயின் D4 பிளாக் டிஃபெண்ட் வாட் இட் இஸ் எ மிஸ்டேக். இது வந்து ஒரு மிஸ்டேக்காக காணப்படுகின்றது. அடுத்த நகர்வு வந்து குயின் கோ டு B5 அண்ட் செக்.
இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த மூன்று காய்களும் அட்டாக் உட்படுத்தப்படும். அதாவது ராஜாவுக்கு செக், அத்துடன் இந்த மந்திரி போக போகிறது, அல்லாவிட்டால் இந்த சிப்பாய் போக போகின்றது. ஓகே, இந்த ஆட்டத்திலே ராஜாவுக்கு செக் அடிக்கப்படுகின்றது. அடுத்த மூவிலே பிஷப்பினால் தான் இந்த மூவை தடுக்க முடியும். பிஷப் கோ டு டி செவன். ஆம், இந்த சூழ்நிலையில் ஒரு அற்புதமான ஆட்டம் இங்கே இடம்பெறுகிறது. குயின் கிராஸ் பி செவன். ஆம், இப்பொழுது ரூக் கட் பண்ண போகிறது, ரூக் கட் பண்ணப்பட போகின்றது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக பிஷப் போகின்றது ஜி சி சிக்ஸ், அதாவது பிஷப் சி சிக்ஸ். இப்பொழுது பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று. அடுத்த மூவில் எட்டாவது மூவ் வந்து பிஷப் பி ஃபைவ். ஆம், இப்பொழுது இங்கே பின் செய்கின்றது பிஷப், பிஷப் அண்ட் கிங். இந்த இந்த பிஷப்பிலே எங்கு நகர்த்த முடியாது, பிளாக் பிஷப்பை எங்கு நகர்த்த முடியாது, அதாவது சி சிக்ஸில் இருக்கிற பிஷப்பை எங்கு நகர்த்த முடியாது, அது குயினை வெட்ட முடியாது. அடுத்த மூலே குயின் போகிறது பிளாக் குயின் டி செவன். ஆம், அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். இப்பொழுது அற்புதமான ஆட்டம் பிஷப் கிராஸ் சி சிக்ஸ், அடுத்த மூவிலே நைட் கிராஸ் சி சிக்ஸ். ஆம், இப்பொழுது குதிரையால் இது வெட்டப்பட இப்பொழுது குயின் கிராஸ் ஏ எயிட். இப்பொழுது இங்கே ஒரு செக் அடிக்கப்படும். அடுத்தது நைட் டி எயிட். இந்த ஆட்டத்திலே கவனமாக பாருங்கள், கூடுதலான காய்களுடன் இது வந்து பெட்டராக நிற்கின்றது. அதாவது ஒயிட்டிடம் இரண்டு கோட்டை, இரண்டு குதிரை, ஒரு மந்திரி, ஒரு குயின் இருக்கின்றது. ஆனால் ரூக்கிடம் இரண்டு குதிரைகள், ஒரு மந்திரி, ஒரு மந்திரியும் ஒரு கோட் ரூக்கும் போய்விட்டது. ஓகே, இந்த ஆட்டத்திலே வைட்டானது வின் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கே காணப்படுகின்றது. எனவே பிளாக் ரிசைன் பண்ணுகின்றது. ஓகே, இப்பொழுது நாங்கள் டென்னிசன் கேம்பிட்டினுடைய மூன்றாவது வேரியேஷனுக்கு செல்லலாம். ஓகே, ஸ்டார்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள். சாவது மூவ் வந்து நைட் எஃப் த்ரீ, அடுத்த டி ஃபைவ், அடுத்தது இஃபோர், டி க்ரோஸ் சி ஃபோர் இப்பொழுது கேப்சர் பண்ணுகிறது. அடுத்தது நைட் ஜி ஃபைவ், இப்பொழுது மீண்டும் இது அட்டாக் உட்படுத்தப்படுகிறது. பிளாக் சிப்பாய் வந்து நைட்டினால். அடுத்த மூவ் வந்து குயின் டி ஃபைவ். ஓகே, குயின் டி ஃபைவுக்கு இங்கே நகர்த்தப்பட்டதற்கான முக்கியமான காரணம் அந்த குதிரையை வெட்டுவதற்கு. அல்லாவிட்டால் இந்த ஆட்டத்திலே இந்த வைட்டினுடைய நகர்வுகளை தடுப்பதற்காக இந்த நகர்வு நகர்த்து. ஆனால் அதுக்கு பதிலளிக்கும் விதமாக டி த்ரீக்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது சிப்பாய். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது என்று. ஈக்ரோஸ் டி த்ரீ. ஆம், இப்பொழுது இங்கே வெட்டப்படுகின்றது. இப்பொழுது பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் நடக்கிறது. பிஷப் க்ரோஸ் டி த்ரீ, அதாவது இதனால் இதுபட்ட அடுத்த மூலே குயின் க்ரோஸ் ஜி டூ. இது ஒரு பிளண்டராக காணப்படுகின்றது, அதாவது இது ஒரு மிஸ்டேக்கான மூவாக இது காணப்படுகின்றது. அது ஏனென்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அடுத்த மூவிலே பிஷப் இ ஃபோ. ஆம், இப்பொழுது பாருங்கள், இந்த ஆட்டத்திலே குயின் ஜி ஃபோருக்கு நகர்த்தப்படுகின்றது. ஆம், ஜி ஃபோருக்கு நகர்த்தப்பட குயின் கிராஸ் ஜி ஃபோ. ஆம், இந்த ஆட்டத்திலே அடுத்த மூவிலே பிஷப் கிராஸ் ஜி ஃபோ அண்ட் பிஷப் கிராஸ் பி செவன். அடுத்த நகர்வை பாருங்கள், இந்த ஆட்டத்திலே அடுத்தடுத்த மூக்களிலே இந்த ரூக்கும் போய்விடுகின்றது. எனவே இந்த ஆட்டத்திலே ரூக் போகின்றது, ரூக்கை இழக்க வேண்டிய நிலை பிளக்கு ஏற்படுகிறது. எனவே டோட்டலி இந்த ஆட்டத்திலே பிளக் ரிசைன் பண்ண வேண்டிய நிலை முக்கியமாக காணப்படுகிறது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.